இளநீ சாப்பிட்லாம், சுத்தமான இளநீ, சுத்தமான இளநீ சாப்பிட்லாம், சுத்தமான இளநீ. மருந்தடிக்காத உணவுகள், விஷம் போடாத புடங்கள், நல்லா வெப்பமாக வந்துச்சு சுருக்குன்னு. நீர் மட்டும் செஞ்சுட்டு வர அம்மையார் நீர் மருத்துவம் செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட 100 நாட்களாக பண்ணிட்டு வராங்க. ஆசிரமெல்லாம் பண்ணுறாங்க, 60 வயசில் ஆசிரமம் போடுறாங்க. அப்போ அந்த வழியிலே இல்லைன்னு தானே அர்த்தம். எதிர்காலத்தில் சுப்புலட்சுமி அப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி சுப்புலட்சுமி இது அயலூர் மலைன்னு சொல்லுவாங்க. அயலூர் மலை, மலை தொடர்ச்சி, அயலூர் மலை தொடர்ச்சி. தமிழக அரசு வந்து வனத்துறை சார்பாக இது தேவாங்கு வனச்சரணாலயம் அப்படின்னு, வனச்சரணாலயம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இவங்க கூட 1.5 ஏக்கரை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இயற்கைக்கு. இந்த மாதிரி மனசில் இருக்கணுமா நமக்கு? ஒரு ஒட்டு கோமணத்தை கூட நம்ம கொடுக்க மாட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வாய்ப்பு. நாம் என்ன போகிறப்ப தலையில் கட்டிகிட்டு போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் 2 வகையில் போய் ஆகணும். ஒன்று நோவடி சாகணும், அல்லது இயற்கையிலே சாகணும். இயற்கையில் சாகிறதுக்கு பேர் சமாதின்னு பேர். அது சாகுன்னு சொல்ல முடியாது, சமாதின்னு சொல்கிறது அதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சரியா? பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது நமக்கு. தொட்டி கட்டி வீடு பாருங்க. தொட்டி கட்டி வீடு. ஆ, நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பள்ளி. இந்த அளவுக்கு இல்லாட்டியும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 20க்கு 100 அடி நீளம் ஒரு குடியில் இருந்ததுன்னா எப்படி நல்லாயிருக்கும். அதுக்கான தேவை 1 ஏக்கர் இருந்தால் போதும். 1.5 ஏக்கர், 1 ஏக்கர் அதை வைத்து கொண்டு தான் எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டுட்டு வரணும். 38 மாவட்டத்துலேயும் 38 சித்தர் குருகுல பள்ளியை கொண்டு வரணும். சரியா? எதிர்காலத்தில் நம்ம வந்து தமிழ்நாடு ஒரு சித்தர் பூமியாக, நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெறுவதற்கான ஒரு பூமியாக மாற்றணும். இதுதான் குறைந்தபட்ச தேவை. இதற்கு வந்து மனிதன் வந்து 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவு வெட்டி பிடிக்க யோகிகள் தோன்றினார்கள். நம்ம முயற்சியில் என்ன பண்ணுறோம், 7ஆம் அறிவு வெட்டி பிடித்து அண்ட சக்தியில் வாழ்கிறோம். அதான் அண்டத்தில் இருக்குது பிண்டம். நாங்கள் அண்டத்தில் இருக்கிற சக்தி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதான் நமக்கு இந்த வேலை.
இதை வந்து பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி உடலை வந்து நடுநிலை தன்மையாக மாற்றணும், உள் சுத்தம் பெற்ற தேகமாக மாற்றணும். ரொம்ப எளிமை. அதுக்கு வந்து ஆறு மாதங்கள் உள் தூய்மை பண்ணணும். பட்டினி போடாமல் நீர் மருத்துவத்தையும் காய்கறி மருத்துவத்தையும் பயன்படுத்தி அன்னப்பதித்தை தேவைப்படும் அப்படின்ற நீர் மருத்துவம் சொல்லுது. பல்லு வளர்க்குறோம் இல்லையா, ஆனால் பெருங்குடலில் தங்கியிருக்கிற விஷத்தை நாம் இறக்குவதற்கு வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலை சுத்தம் செய்யணும்னு நீர் மருத்துவம் சொல்லுது. அதை பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் உடம்படை நியூட்ரல் ஆகிக்குது, அதை நடுநிலை பெற்ற உடலாக மாறுது, அது சகல நோயிலும் எதிர்க்கின்ற தன்மையாக மாறுது. இரண்டு உடம்பு வந்து ஏறத்தாழ 79-80 கிலோ இருந்தது, இப்போ வந்து 58 கிலோவாக இருக்குது, ஏறத்தாழ ஒரு 21-22 கிலோ குறைஞ்சிருக்கு. சரியா, இதுதான் இயற்கை. நன்றி, வணக்கம். இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது. எனக்கு நோய் வந்து 25 வருஷமாச்சு, இன்னும் 25 வருஷத்துக்கு நோய் இல்லாமல் இருப்பேன், அல்லது நான் விரும்புகிற வரைக்கும் நோய் இல்லாமல் இருப்பேன். வேணும்னா நான் சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தி கொள்வேன். சைவ உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம், அசைவ உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம், கொஞ்சம் தாமதமாகும். சரியா, இப்போ எல்லா பொருளையும் சாப்பிட்டு சுத்தப்படுத்துறதுனால எந்த குற்றம் வராது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது ருசியை தவிர உணவு என்பது ஆரோக்கியம் கிடையாதுங்கிறது அனைவருக்கும் தெரியும். அது எப்படி சுத்தப்படுத்துன்னு தெரியல, அந்த சுத்தத்தை நீங்கள் வந்து இந்த திண்டுக்கல் பயிற்சி பள்ளியில் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த தடவை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டு போவோம், வெளி மாநிலத்திலும் கொண்டு போவோம். நன்றி.